வெல்கம் டு ஃபீனிக்ஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் கால பண்பாடு அதுக்கப்புறம் சோழர் கால பண்பாடு இந்த ரெண்டு பண்பாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆறு டாபிக் வந்து கவர் பண்ணிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடனே நீங்கள் வந்து வாட்ச் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எனக்கான டாபிக் பார்க்கலாம் பல்லவர் கால பண்பாடு பல்லவர் கால பண்பாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா தொண்டை மண்டல பகுதியை வந்து ஆட்சி செஞ்சவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால பல்லவர்கள் இதில் வந்து முக்கியமான அரசர்கள்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் மூன்றாம் நந்திவர்மன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த மன்னர்கள் பல்லவர்களால் பண்பாட்டு அறிய உதவும் சான்றுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காசக்குடி செப்பு செப்புப்பட்டயம் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனோட மற்ற விலாச பிரகடனம் அப்படிங்கிற வடமொழி நாடக நூல் அதுக்கப்புறம் மூன்றாம் நந்திவர்மனை பற்றி அறியறதுக்காக நந்தி களம்பகம் அப்படிங்கிற பாடல் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தேவாரா பாடல்கள் சீன பயணி யுவான் சுவாங்கோட குறிப்புகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர் மற்றும் ஒலிக்கூரில் உள்ள வீரக்கற்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் அமைஞ்சிருக்க பஞ்சபாண்டவ ரதங்கள் அது மட்டும் இல்லாமல் குடைவரை கோயில்கள் அதுக்கப்புறம் கடற்கரை கோயில்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களை பற்றி அறிவுதவும் சான்றுகளாக திகழது ஆட்சி முறை பல்லவர்களோட ஆட்சி முறை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்லவ நாட்டோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசர் தான் அவர் வந்து இறை கோன் அப்படிங்கிற பெயர்களில் வந்து அழைக்கப்படுறாரு நீதி நிர்வாகம் இராணுவம் போன்றவற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் தலைவராக இருந்திருக்காரு அரசனுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக அமைச்சரவை குழு இருந்திருக்கு அந்த அமைச்சரவை குழு வந்து பார்த்திங்கன்னா மந்திரி மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அமைச்சரவை குழுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மராஜன் பேரரையன் அப்படிங்கிற பட்டப்பெயர்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு தமிழ் மாணிக்கம் பிள்ளை காப்பான் அப்படிங்கிற கருவூல காப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைச்சரவையில் இருந்திருக்காரு கொடுக்கான் பிள்ளை அப்படிங்கிற நன்கொடைகளுக்கான அதிகாரியும் அதிகருணிகர் அப்படிங்கிற அதிகாரியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைச்சரவையில் இருந்திருக்காங்க பல்லவ நாடு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அது வந்து பல ராஷ்டிரங்களாக பிரிக்கப்பட்டது அதாவது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுச்சு ராஷ்டிரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோட்டங்களாகவும் அதாவது வளநாடுகளாகவும் கோட்டங்கள் வந்து நாடுகளாகவும் நாடு வந்து ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டது ஊர் தான் வந்து பேசு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல ஊர்கள் சேர்ந்து நாடு நாடு பல நாடுகள் சேர்ந்து கோட்டங்கள் பல கோட்டங்கள் சேர்ந்து வளநாடு வளநாடு பல வளநாடுகள் சேர்ந்தது ராஷ்டிரங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரரசு இப்படி தான் இருந்திருக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்களோட நிர்வாகத்தின் கீழே வந்து இருபத்தி நான்கு கோட்டங்கள் இருந்ததாக சொல்லியிருக்காங்க ராஷ்ட்ரிகர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநராக திகழ்ந்திருக்காரு நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிற்றூர்களை விட பெரியதாகவும் கோட் கோட்டங்களை விட சிற்றூர்களை விட பெரியதாகவும் கோட்டங்களை விட சிறியதாகவும் காணப்பட்டிருக்கு இதனை ஆட்சி செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நாட்டை ஆட்சி செய்கிறவங்க நாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஊர் என்ற பகுதியை வந்து பார்த்திங்கன்னா ஊரார் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு சிற்றூர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார் அப்படிங்கிற அவையினரும் ஆட்சி செஞ்சுருக்காங்க மன்னர்கள் அறிவிக்கும் ஆணைகளை வந்து பொதுமக்களுக்கு அறிவிக்கிறது நாட்டார்களோட முக்கிய பணியாக இருந்திருக்கு இந்த ஆணை வந்து பார்த்திங்கன்னா அரை ஓலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிற்றூர்களே ஆட்சி பிரிவோட கடைசி அங்கமாக காணப்பட்டிருக்கு இந்த சிற்றூர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேய சிற்றூர் தேவதான சிற்றூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரம்மதேயம் தேவதானமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறைகளின் நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு சிற்றூர்லையும் கிராம சபையே கிராமப் பணிகளை வந்து மேற்கொண்டிருக்கு அதுக்கப்புறம் நீதிமுறை அதாவது பல்லவர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நகரில் இருந்த நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரங்கூர் அவயங்கள் வந்து காணப்பட்டுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா அதிகரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அரங்கூர் மவியங்களை இதன் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகரணிகர் மற்றும் அதிகரண போஷகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீதி வழங்கும் இடம் அதிகரண மண்டபம் அதாவது அதிகரணிகரும் அதிகரண போஷகரும் நீதி வழங்கும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரண மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிறிய ஊர்களில் இருந்த நீதி சபை வந்து பார்த்திங்கன்னா கரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதனோட தலைவர் காரணத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பல்லவர்கால நீதிமன்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாட்சி ஆவணம் அயலார் சாட்சி ஆகிய மூன்று ஆதாரங்களின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வழக்குகளே விசாரிச்சிருக்காங்க அதில் ஒன்று குறைஞ்சதுனாலும் வந்து வழக்குகளை வந்து விசாரிக்கல தலைமை நீதிமன்றம் சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இது அரசனின் நேரடி கண்காணிப்பில் வந்து காணப்பட்டுச்சு மன்னரே தலைமை நீதிபதியாக வந்து செயல்பட்டு இருந்திருக்காருங்க பல்லவர் காலத்தில் விதிக்கப்பட்ட அபராதங்களை பற்றி நந்திவர்ம பல்லவனோட காசக்குடி செப்பேடுகள் வந்து சொல்லுது அதுக்கப்புறம் மேல்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்பட்ட அபதா அபராதங்கள் கர்ண தண்டம் அப்படின்னு சொல்லிட்டும் கீழ்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்பட்ட அபராதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரண தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது அதுக்கப்புறம் படை அமைப்பு ம பல்லவ மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா யானைப்படை குதிரைப்படை காலற் படை தேர்ப்படை கடற்படை அப்படின்னு சொல்லிட்டு ஐவகை படைகளை வந்து வச்சுருந்தாங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நால் வகை படைகள் தான் வந்து பார்த்துருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்படை ஏடாகி ஐ வகை படைகள் வந்து இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கடற்படை அமைத்த முதல் வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பல்லவர்களோட படை வலிமை வந்து பார்த்திங்கன்னா போர்முறை ப பல்லவர்களோட படை வலிமை போர்முறை போன்றவற்றை பற்றி எது சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கூரம்பட்டயம் அப்படிங்கிற செப்பேடு வந்து சொல்லுது பல்லவர்களோட போர்க்கருவிகள் பற்றி வேலூர் பட்டயம் சொல்லுது இவங்க வச்சுருந்த கடற்படையோட வலிமையினால் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் தன்னோட நண்பன் மாரவர்மன்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை வந்து படையெடுத்து சென்று வெற்றி கண்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி கொடுத்துருந்துருப்பாரு அதுக்கப்புறம் ராஜசிம்ம பல்லவனும் தன்னோட கடற்படை வலிமையால் லட்சத்தீவு வென்றதாக வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சமூகநிலை முறை வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக பின்பற்றிட்டு வப்பட்ட வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பிரிவுகள் வந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சமூக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்து சாஸ்திர கோட்பாடுகள் வந்து முக்கியத்துவம் பெற்று காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் பரமேஸ்வரவர்மனோட கூரம் செப்பேடுகள் வந்து சொல்லுது நந்திவர்மனோட காசுக்குடி பட்டயமும் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் சொல்லுது அதுக்கப்புறம் பிரம்மதேயங்கள் பிரம்மதேயங்கள்ங்கிறது ஒன்றும் கிடையாது நான்கு வேதங்கள் அதாவது ரிக்கி அஜூர் சாம அதர்வன அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வேதங்கள் இருக்குல்லவா அதை வந்து கற்றுத் தேர்ந்த அந்தனர்களுக்கு அரசன் கொடையாக வழங்குகிற நிலங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறையிலி நிலங்களாக வழங்கப்படுறதுனால இந்த நிலங்களுக்கு வந்து வரிகள் கிடையாது இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தணர்கள் வந்து வரி செலுத்துதலிருந்து விலக்களிக்கப்பட்டாங்க வணிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி தேசிகன் ஐநூற்றுவர் போன்ற பெயர்களில் வந்து வணிக குழுக்களை வந்து ஏற்படுத்திட்டாங்க இதில் தேசிகன் அப்படிங்கிற குழு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளோட வணிகத்தில் ஈடுபட்ட குழு இதை வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடந்து கூட வணிகம் செஞ்சாங்க அதுக்கப்புறமா சமயநிலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சைவம் வைணவம் சமணம் ஆகிய சமயங்கள் வந்து பின் மக்களால் பின்பற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பௌத்த சமயமும் இங்கே வந்து காணப்பட்டிருந்திருக்கு சாக்தம் அப்படிங்கிற சக்தி வழிபாடு கவுமாரம் அப்படிங்கிற முருக வழிபாடு சௌரம் அப்படிங்கிற சூரிய வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகள் வந்து இங்கே காணப்பட்டதாக சொல்லியிருக்காங்க இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காணாபத்தியம் அப்படிங்கிற கணபதி வழிபாடும் சாலிக்க நாட்டிலேருந்து இருந்து பல்லவ நாட்டிற்கு அறிமுகமாச்சு இவங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமயத்தில் ஆறு வகை வழிபாடுகள் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு பல்லவ நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த சமயம் மக்களால் பின்பற்றப்பட்டதை சீன பயணி இவான்ஸ் வாங்கோட பயணக்குறிப்புகள்லேருந்து நம்ம வந்து அறிஞரோம் அது மட்டும் இல்லாமல் காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நூறு பௌத்த மடங்களும் ஆயிரம் பௌத்த துறவிகளும் இருந்ததாக வந்து வந்து பார்த்திங்கன்னா இவரோட குறிப்புகள் வந்து தெரிவிக்குது அடுத்து பெண்கள் நிலை பல்லவர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து உயர்வாக கருதப்படுறாங்க சமயத்திலும் கோயில் பணியிலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஈடுபடுறாங்க பெண்களுக்கு வந்து சொத்துரிமை காணப்பட்டுச்சு அரசியர் அரச குல பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் பணிகளில் வந்து ஈடுபட்டாங்க மற்றவங்கள்லாம் ஈடுபடல அது மட்டும் இல்லாமல் உளவு தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உளவு தொழில் உளவு தொழிலில் இருக்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கணவர்மார்களுக்கு வந்து உதவி செய்வாங்க அதே மாதிரி நெசவு தொழிலில் பூவிற்றல் பால் விற்றல் போன்ற விபா வியாபாரத்துலையும் பெண்கள் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க பொருளாதார நிலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லா காலத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை தான் முக்கிய தொழிலாக இருந்திருக்கும் மக்கள் மீது ரெண்டு வகையான வரிகள் வந்து விதிக்கப்படுது முதல் வகையில் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு வரியை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து மன்னனுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வகை அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா உள்ளூர் அளவில் வந்து வசூலிக்கப்படுது இந்த உள்ளூர் அளவில் வசூலிக்கப்பட்ட வரி எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராமத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக அது மட்டும் இல்லாமல் கிராமத் வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த வரிகள் வந்து விதிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வாணிகத்தில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை தான் நடைமுறையில் இருந்துச்சு அதே நேரத்தில் தங்கம் வெள்ளி நாணயங்களும் வந்து புழக்கத்தில் வந்து காணப்பட்டுச்சு அதுக்கப்புறம் மாமல்லபுரம் வந்து முக்கிய துறைமுக நகரமாக விளங்குச்சு அதாவது பண்டமாற்று முறை அதாவது வணிகம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஏதாவது ஒரு துறைமுகம் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் போய் நம்ம வந்து வணிகம் செய்ய முடியும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் வந்து முக்கிய துறைமுக நகரமாக விளங்குச்சு தலைநகரான காஞ்சிபுரம் வந்து முக்கிய வாணிக மையமாக திகழ்ந்துச்சு அடுத்து இலக்கியங்கள் பல்லவர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வடமொழி ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இலக்கியங்கள் வந்து ஏற்ற இல ஏற்றப்படுது பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவிலாச பிரகடனம் அப்படிங்கிற நூலை வந்து நாடக நூலை வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியில் வந்து எழுதியிருந்திருப்பார் போதையானர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பாகவஜ் போதையானர் அப்படிங்கிறவர் பாகவஜீகம் அப்படிங்கிற நூலையும் தண்டின் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தசகுமார சரிதம் அப்படிங்கிற நூலம் அவந்தி சுந்தரி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா கதாச்சாரம் அப்படிங்கிற நூலம் சர்வநந்தி அப்படிங்கிற வந்து லோக விபாகம் அப்படிங்கிற நூல்களை வந்து பார்த்திங்கன்னா வடமொழியில் ஏற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் சேரமான் பெருமாள் நாயனார் வந்து பார்த்தீங்கன்னா ஞான உலா பொன் பொன்வண்ணத்து வா அந்தாதி அதுக்கப்புறம் மும்மணிக்கோவை போன்ற நூல்களை வந்து எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் கங்கநாட்டு மன்னன் கொங்குவேலியில் வந்து பார்த்திங்கன்னா கொங்குவேளிர் மாக்கதை அதாவது பெருங்கதை அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பார் மூன்றாம் சிம்மவர்மன் வந்து பார்த்திங்கன்னா சிவத்தலி வெண்பா அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார் தோளாமலி தேவர் வந்து பார்த்திங்கன்னா சூலாமணி எழுதியிருப்பார் பெருந்தேவனார் வந்து பாரத வெண்பா எழுதியிருப்பார் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இவங்கெல்லாம் சேர்ந்து தேவாரம் எழுதியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நந்திக்கிழமகம் வந்து மூன்றாம் நந்திவர்மனை பற்றி இந்த காலத்தில் வந்து எழுதப்பட்டுச்சு அதுக்கப்புறம் முத்தொள்ளாயிரம் மூன்று மூவேந்தர்களை பற்றி எழுதப்பட்ட முத்துள்ளாயிரம் வந்து இவங்க காலத்தில் எழுதப்பட்டது அதுக்கப்புறமா கட்டடக்கலை கட்டடக்கலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா மூன்று வகையான பாணிகள் வந்து ந இங்கே வந்து காணப்படுது பல்லவர் காலத்தில் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குடைவரை கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் பாணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஒற்றைக்கல் ரதங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் பாணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அதுக்கப்புறம் கட்டுமான கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மூன்று பிரிவுகளாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பிரிச்சிடறாங்க கட்டிடக்கலையை அதுக்கப்புறம் குடைவரை கோயில்கள் தென்னிந்திய வரலாற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பல்லவ மன்னரான முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மலைகளை குறைஞ்சு குடைவரை கோயில்கள் வந்து கட்டப்படுது இந்த குடை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலைகளை குறைஞ்சு உருவாக்கப்பட்ட கோயில்கள் வந்து குடைவரை கோயில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோயில்கள் கட்டும் கலையில் வந்து பல்லவனாக இருந்ததுனால முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவனை வந்து பார்த்திங்கன்னா சேத்தகாரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு மாமல்லன் அப்படிங்கிற அப்படின்னு அழைக்கப்பட்ட முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் குடைவரை கோயில்கள் வந்து கட்டப்படுது அதுக்கப்புறம் ஒற்றைக்கல் ரதங்கள் முதலாம் நரசிம்மவர்மனோட சாதனை வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் கல்லால் செதுக்கப்பட்ட ரதங்களை உருவாக்குனது தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனோட சாதனை அப்படின்னு சொல்ல சொல்லலாம் ஒரே இடத்துல வந்து அமைக்கப்பட்ட ஐந்து ரதங்கள் பஞ்சபாண்டவ ரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திரௌபதி ரதம் அர்ஜுன ரதம் பீமரதம் ரதம் அதுக்கப்புறம் நகுல சகாதேவ ரகம் இது வந்து தான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவ ரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொ சொல்லப்படுது அதுக்கப்புறமா கட்டுமான கோயில்கள் பல்லவ மன்னனான ராஜசிம்மன் இவ்வகையிலான கட்டடக்கலை பாணியை வந்து அறிமுகப்படுத்துறாரு ராஜசிம்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோயில்கள் பாணியை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு இதன்படி வந்து பார்த்திங்கன்னா கற்கள் வந்து செதுக்கப்பட்டு அவற்றை கொண்டு கருவறை அதன் மேல் விமானம் அர்த்த மண்டபம் முகமண்டபம் சுற்றுச்சுவர் போன்றவற்றை ஏற்படுத்தப்பட்டுச்சு ஐநாவோட யுனெஸ்கோ அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மாமல்லபுரத்தில் இருக்க கோயில்களை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மாமல்லபுரம் கோயில் சிற்பங்களை வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க மாமல்லபுரம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோடய மு முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்து மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை பற்றி பார்க்கலாம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் காலத்தில் மூன்று கருவிகளுடன் கட்டப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட பெருமாள் ஆலயம் இது வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய க கட்டுமான கோயில்களில் இதுவே முதன்மையானதாக கருதப்படுது இந்த வைகுண்ட பெருமாள் ஆலயம் சிற்பக்கலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா பல்லவர் காலத்தில் புடைப்பு சிற்பங்கள் வந்து புகழ்பெற்று விளங்குச்சு அவர்களோட கட்டுமான கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்த புடைப்புச் சிற்பமும் பதினாறு பட்டைகளை உடைய நன்கு மெருகூட்டப்பட்ட சிவலிங்கமும் அமைஞ்சிருக்கிறது பல்லவர் கால சிற்பக்கலையோட தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதன் அரசர் அரச அரசியோட முழு உருவச்சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்ட காலம் பல்லவர்கள் காலம்தான் அதுக்கப்புறம் இசைக்கலை இசைக்கலை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பல்லவர்கள் வந்து இசைக்கலைக்கு முக்கியத்துவம் அளிச்சுருந்திருக்காங்க சித்தம் நமச்சிவாய அப்படிங்கிற தொடங்குகிற குடுமியான் மலை வந்து பல்வேறு மதமான இசை நுணுக்கங்களையும் ராகங்களையும் பற்றி குறிப்பிடுது உருத்ராச்சாரியார் அப்படிங்கிறவரோட மாணவனான மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்திங்கன்னா பரிவாதினி அப்படிங்கிற வீணையை ஈட்டத்தில் வல்லவனாக இருந்திருக்காரு இதனால் வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கீரண ஜாதி அப்படிங்கிற விருது பெயர் வந்து கொடுத்துருந்தாங்க ஆதோத்திய தம்புரு ஆகிய விருது பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் வந்து பெற்றிருந்தார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதோத்யா அப்படிங்கிற வீணையை வாசிப்பதில் வல்லவன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆதோத்திய தம்புரு அப்படிங்கிற பட்டப்பயர் வந்து பெற்றிருந்தார் இசை நுணுக்கங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா குடுமியான்மலை இசைக்கல்வெட்டு வந்து குறிப்பிடுது அதுக்கப்புறம் நடனம் மற்றும் நாடகக்கலை அப்படின்னு எடுத்துட்டுனா நாடகக்கலைனா நமக்கு தெரியும் முதலாம் மகேந்திரவர்மனோட மற்ற விலாச பிரகடனம் அப்படிங்கிற வடமொழி நாடக நூல் இது வந்து பார்த்திங்கன்னா சமய கருத்தோடு மக்களோட வாழ்க்கை முறையும் பற்றி கூறுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஓவியக்கலை முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்திங்கன்னா ஓவியக்கலையில் வல்லவனாக இருந்ததினால சித்திரகார புலி அப்படிங்கிற விருது பெயர் வந்து பெற்றிருந்தார் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த மூவே துப்ரேல் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்து ஓவியங்களை வந்து கண்டறிஞ்சு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுக்கப்புறம் கல்வி காஞ்சி வந்து பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் கல்வி நகரமா திகழ்ந்திருக்கு காஞ்சி பாகூர் பழம்பதி அப்படிங்கிற போன்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கூடங்கள் வந்து காணப்பட்டுச்சு காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா கற்ற தர்மபாலர் காஞ்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா தர்மபாலர் வந்து கல்வி கற்று அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் நாலந்தா பல்கலைக்கழகத்தோட பேராசிரியராக பணிபுரிஞ்சிருப்பாரு கல்வியர் கரையில்லாத மாநகர் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தோட கல்வி நிலையை அப்பர் வந்து புகழ்ந்து பாடி இருந்திருக்காரு காஞ்சியில் இருந்த பௌத்த நிறு கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடிகை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இது வந்து முக்கியமான கொஷின் காஞ்சியில் இருந்த பௌத்த கல்வி நிறுவனங்களை வந்து பார்த்திங்கன்னா கடிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பல்லவர்களோட பண்பாட்டு குடைகள் கலம்பகம் அப்படிங்கிற சிற்றிலக்கிய பகுதி வந்து புதிதாக தோன்றினது வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் தான் இந்த இலக்கிய வகைக்கு நந்தி கலம்பகம் சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம் திராவிடக் கலைப்பாணியில் அமைந்த கோயில்கள் பிற்கால சோழர் கால கட்டிடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்திருக்கு இவங்களோட காலகட்டத்தோட கட்டிடக்கலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்தமாதர் தேவி போன்ற பெண் தெய்வ வழிபாட்டு முறை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பெற்றிருந்துச்சு அதுக்கப்புறம் காணாபத்தியம் அப்படிங்கிற கணபதி வழிபாடு இவர்களோட காலத்தில் வந்து தமிழகத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு சோழர் கால பண்பாடு பழந்தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர்களில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் காவிரி பகுதியில் வந்து நெல் மிகுதியா விளைந்த நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சோழ நாடு அப்படின்னு சொல்கிறாங்க சோழ நாடு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சோறு உடைத்து அப்படின்னு சொல்லி ஒரு முதுமொழி இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா சோருடைத்த நாடு பின்னாடி பின்னால் வந்து பார்த்திங்கன்னா சோழ நாடு அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு இதில் வந்து முக்கியமான மன்னர்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்க சோழ மன்னர்கள் இவர்களுடைய எல்லை வந்து பார்த்திங்கன்னா சோழர்களோட எல்லை வந்து பார்த்திங்கன்னா வடக்கே ஒடிசா வரைக்கும் இருந்துச்சு கிழக்கில் வந்து ஜாவா சுமத்ரா வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவுகள் வரையிலும் பறவை காணப்பட்டுச்சு கடல் தாண்டி கப்பற்படை மூலமாக வெற்றி கொண்டவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள் இவங்களோட கொடியில் வந்து பார்த்திங்கன்னா புளிச்சின்னம் வந்து இடம்பெற்றிருந்துச்சு ராஜேந்திர சோழனோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றிருந்தார் அது வரைக்கும் இருந்தார் கப்பற்படை மூலமாக மலாயத்தீபகற்பத்தில் இருக்க கடாரம் ஸ்ரீவிஜயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கொண்டிருந்தார் இதுக்கான சான்றுகள் அதாவது சோழர் கால பண்பாட்டுக்கான சான்றுகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா திருவேலங்காட்டு செப்பேடுகள் அதுக்கப்புறம் கரந்தை செப்பேடுகள் ஆனைமங்காளம் செப்பேடுகள் லேய்டன் செப்பேடுகள் இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோழர் கால பண்பாட்டு அறிய உதவும் சான்றுகளாக வந்து காணப்படுது அதுக்கப்புறமா மெய்க்கிருத்திகள் மெய்க்கிருத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசனின் புகழுக்குரிய சாதனைகளை வந்து விளக்கி கூறும் ஆவணம் தான் வந்து பார்த்திங்கன்னா மெய்க்கிருத்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முதலாம் ராஜசோ ராஜராஜ சோழனோட காலத்தில் வந்து முக்கியத்துவம் பெற்று காணப்பட்டுச்சு ஆட்சி பிரிவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சோழ பேரரசு வந்து ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது சோழ பேரரசோட சிறிய பிரிவு வந்து கிராமமாக காணப்பட்டுச்சு பல கிராமங்களை கொண்டது நாடு அப்படின்னு சொல்லிட்டோம் பல நாடுகளை கொண்டது வளநாடு அப்படின்னு சொல்லிட்டும் பல வளநாடுகளை கொண்டது மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது சோழர் காலத்து ஒன்பது மண்டலங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழ மண்டலம் அப்படிங்கிறது திருச்சி தஞ்சை பகுதிகளை சேர்ந்தது சோழ மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க ராஜராஜ பாண்டி மண்டலம் அப்படிங்கிறது பாண்டி நாடு அதுக்கப்புறம் ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் வந்து தொண்டை நாடு மும்முடி சோழ மண்டலம் வந்து இலங்கை முடிகொண்ட சோழ மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கப்பாடி நிகரிலி சோழ மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா நுலாம்பாடி ஆதி ராஜராஜ சோழ மண்டலம் வந்து கொங்குநாடு மண்டலம் வந்து கேரளம் வேங்கை மண்டலம் வந்து கீழே சாளுக்கிய நாடு அதுக்கப்புறம் சோழர்களோட ஆட்சி முறை மன்னரின் கீழ் செயல்பட்ட அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா சிறுதனம் மற்றும் பெருந்தனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது சோழர்களோட வந்து பார்த்திங்கன்னா முடியாட்சி முறை தான் வந்து பின்பற்றினாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு அதாவது தங்களுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புதல்வர்களில் மூத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிசூட்டினாங்க மன்னர்களின் கீழே வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் வந்து இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுதனம் மற்றும் பெருந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க திருவாய் கேள்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசனோட ஆணைகளை வெளியிடுபவர் அதுக்கப்புறம் திருமந்திர ஓலை நாயகம் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அரசின் ஆணைகளை ஓலையில் எழுதுபவர் கரும விதிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆணைகளை நாட்டின் பல இடங்களுக்கு கொண்டு செல்பவர் வந்து பார்த்திங்கன்னா கரும விதிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காரு புறவு வரி திணைக்காலத்தார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நிலவரி நிலவரி கழகம் அமைச்சர் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா புறவு வரி திணைக்காலத்தார் அப்படின்னு சொல்லப்படுறாரு அதுக்கப்புறம் வரி புத்தக கணக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தணிக்கை அதிகாரி கணக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை கா கணக்காளர் தான் வந்து பார்த்திங்கன்னா திருமுக கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாடு வகை செய்வோர் வந்து பார்த்திங்கன்னா விளைநிலத்தின் தரத்தை வந்து பிரிப்பவர் நாடு வகை செய்வோர் அப்படிங்கிறாங்க நாடு காவல் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் அமைதியை நிலைநாட்டுபவர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசரோட அவையில் வந்து அமைச்சரவையில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க கிராம ஆட்சி முறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சோழர் காலத்தில் கிராம ஆட்சி முறை வந்து சிறப்பு பெற்றிருந்தது கிராம சபை உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கும் முறை அதன் செயல்பாடுகள் குறித்து உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து குறிப்பிடுவது முதலாம் பராந்தக சோழன் வந்து இந்த உத்தரமேரூர் கல்வெட்டை வந்து பொறிச்சிருந்திருப்பார் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா குடவோலை முறை பற்றி சொல்ல சொல்லப்பட்டிருக்கும் குட அடுத்து குடவோலை முறை முதலாம் பராந்தகன் காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடவோலை முறை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் குடஒலை முறையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை இருக்காங்க சபை இருக்கும்ல அந்த சபை அதற்கான தகுதிகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உறுப்பினராக வந்து பார்த்திங்கன்னா கால்வெளி நிலம் சொந்தமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொந்த நிலத்தில் வீடு இருக்கணும் முப்பத்தஞ்சுலேருந்து எழுபது வயசுக்குள்ளே இருக்கணும் வேதங்கள் புராணங்கள் வந்து கற்று தேர்ந்தவராக இருக்கணும் ஒரு முறை உறுப்பினராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஆகிறதுக்கு நடுவில் வந்து அஞ்சு வருஷம் கேப் இருக்கணும் அதுக்கப்புறம் படைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கடல் கடந்த நாடுகளை கைப்பற்றியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் தான் அதனால் சோழ பேரரசில் வந்து ஆற்றல் மிக்க தரைப்படை யானைப்படை கப்பற்படை வந்து காணப்பட்டுச்சு முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் காலத்தில் மூன்று வகை கை மகாசேனை மூன்று கை மகாசேனை அப்படிங்கிற சிறப்பு படை வந்து காணப்பட்டுச்சு சமுதாய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சோழர் காலத்தில் சமுதாயமாக சோழர் கால சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதி முறை குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றிருந்தது சோழர் காலத்தில் வந்து அந்தனர் வணிகர் வெள்ளாளர் படைவீரர் தவிர அவரவர் செய்யும் தொழிலின் அடிப்படையில் வந்து ஜாதிகள் வந்து வந்து பிரிக்கப்பட்டிருந்தது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படிங்கிற வேறுபாடுகள் வந்து காணப்பட்டுச்சுங்க சோழ மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தனர்களுக்கு பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் போன்ற இறையிலை நிலங்களை வந்து கொடுத்தாங்க அந்த நிலங்களுக்கு வந்து வரிகள் கிடையாது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கோயில்களில் வந்து பணியில் அமர்த்தினாங்க இவங்க பெற்ற நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறையிலை நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மக்களுக்கு வந்து வேதங்களை விலக்கி உரைப்போருக்கு வேத விருத்தி அப்படிங்கிற நிலங்களையும் பாரத கதை சுகூர்வோருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரத விருத்தி அப்படிங்கிற நிலங்களும் புராணங்களை உரைப்போருக்கு புராண விருத்தி அப்படிங்கிற நிலங்கள் வந்து தானமாக வழங்கப்படுது கோயில் பணிகளும் அவற்றின் அறக்கட்டளைகளும் அந்தணர்களிடமே ஒப்படைக்கப்பட்டுருச்சு இதை ஏற்று நடத்துவோருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலப்பருடையோர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பெண்கள் நிலை சமூக வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து உயர்ந்த நிலையை பெற்று இருந்திருக்காங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற நியதி வந்து நடைமுறையில் காணப்பட்டுச்சு கணவரை இழந்த பெண்கள் வந்து பிரிவாற்றாமல் உடன் கட்டை ஏறுனதை பற்றி கல்வெட்டுகள் வந்து சொல்லுது முதலாம் பராந்தகனோட ஆட்சி காலத்தில் வீர பீரச்சோள இளங்கோவில் அப்படிங்கிற கொடும்பாலூர் கொடும்பாலூர் சிற்றரசனோட மனைவி கங்காதேவியார் வந்து பார்த்திங்கன்னா தீக்குளித்த செய்தியும் ராஜராஜ ராசராச பேரரசனின் தாயாருமான சுந்தர சோழனின் மனைவியுமான பானவன் மாதேவியார் வந்து உடன்கட்டை ஏறிய செய்தியும் திருவாலங்காட்டு செப்பேட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு திருவாலங்காட்டு செப்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடும்பாலூர் சிற்றரசனோட மனைவி கங்காதேவியார் உடன்கட்டனை ஏறின செய்தியும் அதுக்கப்புறம் ராசராச பேரரசனின் தாயாரும் சுந்தர சோழனோட மனைவியுமான வானவன் மாதேவியார் வந்து உடன்கட்டை ஏறிய செய்தியும் வந்து திருவாலங்காட்டு செப்பேட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அது பொறுத்தவரைக்கும் அப்புறம் பொருளாதார நிலை வேளாண்மை செய்பவர் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தோட முக்கிய நபராக கருதப்பட்டிருக்காங்க இவங்களை வந்து பார்த்திங்கன்னா சித்திரமேலேயே பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கல்வி கல்வின்னு எடுத்துட்டோம்னா சோழர் காலத்தில் சமஸ்கிருத மொழியில் வந்து கல்வி போதிக்கப்படுது கோயில்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கல்வி கூடங்களாக திகழ்ந்திருக்கு முதலாம் பராந்தக பராந்தகன் வந்து பார்த்திங்கன்னா வேத பாடசாலை நடத்துறதுக்காக மானியம் அளித்துள்ள செய்தியை காமப்புள்ளூர் கல்வெட்டு வந்து பகர்கிறது அதுக்கப்புறம் ராஜராஜன் முதலாம் ராஜராஜன் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேதங்களையும் இலக்கணங்களையும் கற்பிக்கும் ஆசிரியரின் தகுதிகளை வந்து அணியூர் கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு வந்து குறிப்பிடுது அடுத்து இலக்கியம் ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் ஆத்திச்சூடி கொன்றை வந்த நல்வழி மூதுரை அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காங்க சேக்கிலார் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் ஏரெழுபது சரகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி லக்ஷ்மி அந்தாதி சிலை எழுபது அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு புகழேந்தி புலவர் வந்து பார்த்திங்கன்னா நலவின்பு எழுதியிருக்காரு ஒட்டக்கூத்தர் வந்து பார்த்திங்கன்னா மூவர் உலா பிள்ளை தமிழ் இதெல்லாம் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் ஜெயங்குண்டார் வந்து கலிங்கத்து பிரணி எழுதியிருக்காரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கந்தகுரணம் எழுதியிருக்காரு உலா உலா என்ற சிற்றிலக்கிய வகையை பின்பற்றி ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்ட முதல் நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவர் உலா இது வந்து பார்த்திங்கன்னா விக்ரம சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் இரண்டாம் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற மூன்று சோழ அரசர்களை பற்றி கூறுறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா மூவர் உலா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றுச்சு அதுக்கப்புறமா நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சைவ திருமுறைகளை வந்து தொகுத்திருந்தார் இவங்க காலகட்டத்தில் அதுக்கப்புறம் சைவ சமய சாத்திரங்கள் பதினான்கு நூல்களும் சோழ சேக்கிலார் சேக்கிலார் காலத்தை தொடர்ந்து இயற்றப்பட்டிருக்கு அதாவது சைவ சமய சாத்திரங்களான பதினான்கு நூல்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேக்கிலார்களோ சேக்கிலாரோட காலத்தை தொடர்ந்து இயற்றப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மெய்கண்டார் சிவஞான போதம் அப்படிங்கிற நூலை வந்து ஏற்றினார் முனிவரோட ஞானாமிர்தம் திருவியவல்லூர் வந்த தேவானார் எழுதிய திருவுந்தியார் அதுக்கப்புறம் அருள்நந்தி சிவாச்சாரியார் எழுதிய சிவஞான சித்தியார் அதுக்கப்புறம் உமாபதி சிவாச்சாரியாரோட எட்டு நூல்கள் சோழர் காலத்தில் வந்து இயற்றப்பட்டுச்சு அதுக்கப்புறமா கட் சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைவ சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க பெரும்பாலும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் காலத்தில் சைவ சமயம் வந்து உயர்நிலையெல்லாம் வந்து காணப்பட்டுச்சு அதுக்கப்புறம் கட்டிடக்கலை கட்டிடக்கலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சோழ பேரரசோட தொடக்க கால கட்டிடங்கள் வந்து மிகவும் குறைவாக தான் காணப்படுது திருக்கட்டளை அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுந்தரேஸ்வரர் கோயில் நார்த்தாமலையில் இருக்க விஜயாலய சோழீஸ்வரம் கோயில் கொடும்பாலில் இருக்க கொடும்பாலூரில் இருக்க மூவர் கோயில் இதெல்லாம் வந்து பிரசித்தி பெற்றது அதுக்கப்புறம் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனால் ஆயிரத்தி மூணில் வந்து தொடங்கி ஆயிரத்தி பத்தில் வந்து முடி கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் தஞ்சாவூரில் இருக்க இந்த பெ தஞ்சை பெரிய பெருவுடையார் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பிர பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பெருவுடையார் கோயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் சொல்கிறாங்க பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க சோழர் கால கட்டிடக்கலையோட மணிமகுடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு அடி அகலமும் தொண்ணூறு அடி நீளமும் உடைய கருவறை நிலத்திலிருந்து இரநூத்தி பதினாறு அடி உயரமுள்ள விமானத்தை வந்து கொண்டிருக்கு இதனை வந்து ராஜராஜன் தக்கணமேரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதன் பொருள் இந்த ராஜராஜன் மேரு அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்னகத்தின் இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் வந்து அழைக்கப்படுது தஞ்சை பெருவுடையார் கோயில் என்பதன் வடமொழியாக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயில் இக்கோயில் வந்து தொடக்க காலத்தில் ராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டோம் தஞ்சை பெருவுடையார் கோயில் என்றும் மராட்டிய மன்னர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுச்சு கோயிலோட நந்தி இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நந்தி காணப்படும் அந்த நந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லாலானது தஞ்சை பெரிய கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரமாவது ஆண்டு விழா ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் இருபத்தஞ்சாம் அன்று சிறப்பாக நடைபெற்றுச்சு அடுத்து கங்கை கண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திர சோழன் தன்னோட கங்கை வெற்றி நினைவாக உருவாக்கிய கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இது வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த கோயிலோட விமானம் வந்து நூற்றி ஐம்பது அடி உயரமுடையது அடுத்து தாராசுரம் ஐவராதீஸ்வரர் கோயில் தான் இங்கே காணப்படுது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் ராஜராஜன் கோல காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரங்களை அமைத்து தேரை இழுத்து செல்வது போன்ற கல்தேர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த கட்டடத்தை வந்து உற்று நோக்கினோம்னா ந நாகரம் திராவிடம் வேசரம் அப்படிங்கிற மூன்று கலைபாணிகள் வந்து காணப்படுறது நமக்கு தெரியும் இக்கோயிலோட விமான சுவர்களில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாற்று சின்னங்கள் சிற்பங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறம் திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் மூன்றாம் குலோத்துங்கன் பாண்டியரை வென்று மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா திரிபுவன வீரத்தேவன் அப்படிங்கிற பட்டம் சூட்டியதன் மூலிமா இந்த கோயிலை வந்து கட்டினா அதுக்கப்புறம் படிமக்கலை படிமக்கலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா நடராசர சிலை சோழர் கால செப்புத் திருமணிகளில் தலை சிறந்ததும் உலக புகழ் பெற்றதும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தை செப்புத் திருமணிகளின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஓவியக்கலை ஓவியக்கலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் தஞ்சை கோயிலோட கருவறை சுவரில் வந்து காணப்படும் ஓவியங்கள் மிகச் சிறப்புடையதாக காணப்படுது அதில் வந்து பார்த்திங்கன்னா கொண்ட சுந்தரர் வள வரலாறும் சிவபெருமான் புலித்தோல் மீது அமர்ந்துள்ள கைலாய காட்சியும் சுந்தரர் வெள்ளையானை மீது அமர்ந்து செல்லும் காட்சியும் மிகச் சிறப்பானதாக காணப்படுது அதுக்கப்புறம் நடனக்கலை சோழர் கால கலைஞர்களுக்கு மாணிக்கம் காவிதி தலைக்கோழி ஆகிய பட்டங்கள் வந்து வழக்கம் வழங்கப்படுது இசைக்கலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சோழர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்ச்சியர் குறவை அப்படிங்கிற ஒரு இசைக்கலை இசை வந்து பார்த்திங்கன்னா மிகச் சிறப்பாக இருந்திருக்கு ஏழு பண்களை மாறி இசை எழுப்புவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பண்கள் வந்து மாறி மாறி பாடி இசை எழுப்புவாங்க நமச்சிவாயா என்பதை மாற்றி உச்சரித்து ஓசை நேயம் காட்டி பாடுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்ச்சியர் குருவே குறவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இசைக்கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருத்தாண்டகம் அப்படிங்கிற நிலம் வந்து தானமாளிக்கப்பட்டுச்சு இவங்களோட காலத்தில் அதுக்கப்புறம் இந்திய பண்பாட்டிற்கு சோழர்களோட கொடை அப்படின்னு எடுத்துட்டோம்னா குடவோலை முறை வந்து பார்த்திங்கன்னா இந்திய பண்பாட்டிற்கு சோழர்கள் கொடுத்த கொடை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா குடவோலை முறையை பின்பற்றி தான் தேர்தல் வந்து இருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோ சோழர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலங்கள் வந்து அளக்கப்பட்டு தரம் வாரியாக விதி வரிகள் வந்து விதிக்கப்படுது முதலாம் ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்கன்னா நிலம் வளர்ந்து தரம் பிரித்தால் உலகலந்த சோழன் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுறாரு ஐம்பெரும் மற்றும் ஐஞ்சிருங்காப்பியங்கள் இலக்கண நூல்கள் நிகண்டுகள் போன்றவை தமிழ் இலக்கிய பண்பிற்கும் இந்திய பண்பாட்டிற்கும் சிறந்த நன்கொடை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில்தான் ஏற்றப்பட்டுச்சு நாதமுனிகள் தொகுத்தளித்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சோழர் காலத்தில் வழங்கப்பட்ட சிறந்த இலக்கியக் குடை அதுக்கப்புறம் குளோத்துங்க சோழ பேரேரி அப்படிங்கிற ஏரியும் ராஜேந்திர சோழ பேரேரி அப்படிங்கிற ஏரியும் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் வெட்டப்பட்ட ஏரிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ